வணக்கம். உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உங்களுக்கு உணர்த்தி, உங்கள் இளமையை உங்களால் நிரந்தரப்படுத்தி, உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பத்தை உங்களால் நிரந்தரப்படுத்தும் ஸ்ரீ ஆத்மயோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம வணங்கிடலாங்க. என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இயற்கையை வணங்குகிறேன். இப்போ நம்ம தியான நிலைக்கு வந்துட்டோங்க. இந்த தியான நிலையில் நம்ம அடுத்ததாக என்ன சொல்ல போகிறோம், என்ன செய்ய போகிறோமோ அதை மூளையில் பதிய வச்சிரும். ஏன்னா அந்த தியான நிலையில் மூளை செல்கள் விழிப்படையும், நம்ம எண்ணங்கள் ஒன்றி அணைஞ்சிரும், சிதறி இருந்த எண்ணங்கள் அனைத்தும். இதுதான் தியானம். இந்த தியான நிலையில் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது அப்படின்னு ஒரு 10 times அப்படியே மனசில் நினச்சிக்கினே உணர்வு அதில் கொடுங்க. உங்கள் உடல் லேஸாகிடும், ஃப்ரீ ஆகிடும், எந்த ஓசைகளும் கேட்காது, அப்படியே ரிலாக்ஸாக இருப்பீங்க, காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் தியான நிலை. இப்போ நம்ம தியான நிலைக்கு வந்திருக்கோம். 2021 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2021 நம்ம காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வருடமாவது நோய்கள் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா 2020 நமது மனித இனம் நோயால், வறுமையால், பயத்தால், கவலையால் பாதிக்கப்பட்டு துவண்டு கிடக்கிறது அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். இது தவறு. துவளவில்லை, பூத்திருக்கிறது. அடுத்ததா நம்ம எண்ணம் எல்லாம் உதித்திருக்கிறது. இப்போதான் நம்ம மனித இனமே விழிப்படைந்திருக்கிறது. அதற்கு காரணம் 2020 நம் உடல் உள்ளுறுப்புகளின் வலிமை இல்லாததால் தானே நம்மை கிருமிகள் தாக்கியது. இந்த எண்ணம் கட்டாயமாக எல்லாருமே வந்திருக்கோம். எப்படி வந்திருக்கோம்? ஏன்னா அவங்க தனிமையாக இருந்தாங்களே, வீட்டில் தனியாக இருந்தாங்களே, எந்த வேலையும் செய்யலையே, வேலை வெளியே ஆஃபீஸ்க்கும் போல ஸ்கூலுக்கும் போல என்ன செய்வாங்க, இதுதான் யோசிச்சாகணும். தனியாக இருக்கும்போது என்ன சிந்தனை வரும், ஐயோ இந்த கிருமிகள் நம்மை தாக்குமா. அப்போ தாக்குமானவுன்னே எங்கே போவோம்? எண்ணம் உடல் உள்ளுறுப்புகளின் வலிமையில் எப்போ நினைக்கும், அந்த வலிமையில் நம்ம எண்ணம் நிற்கும் பொழுது, ஐயோ நம்ம உடல் உள்ளுறுப்புகளை நம்ம பாதுகாத்திருக்கலாமே, பராமரிக்காத போயிட்டுமே, அந்த எண்ணம் வந்திருக்குமோ வராது. அப்போ அந்த எண்ணம் உதித்ததற்கு காரணமே 2020 தான். அதை நாம் தூற்ற வேண்டாம். நம் மனித இனத்தையே புரட்டி போட்டது என்று நினைத்திருக்கலாம், ஆனால் நம் மனித இனம் புரளவில்லை, விழிப்படைந்து விட்டது. அதற்கு உரிய வருடம் 2020. அப்போ நம்ம மனித இனம் முழுவதும் இந்த வருடத்திலிருந்து அடுத்தடுத்து வருடங்களில் நோயில்லாமல் நிரந்தரமான இளமையோடு, நிரந்தரமான மகிழ்ச்சியோடு, நோயற்ற தன்மையோடு குடும்பத்தினரோடு இணைந்திருப்பார்கள். எப்படி? உடலை பராமரிக்கிறதால, உள்ளுறுப்புகளை பராமரிக்கிறதால நம்மளோட குடும்பத்தின் ஒற்றுமை இப்போ தெரியும். குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பம் எல்லாத்தோட இதில் இருக்கிற இன்பம் இருக்கு பாருங்கள், இதில் இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்கள், உண்மையாக எல்லாம் உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா தனித்திருந்தாங்களே, தனிமையில் இருந்தாங்க, யோசிக்கின்னு இருந்தாங்க, பயத்தில் இருந்தாங்க, அந்த பயத்தில் இதோட அருமை தெரிஞ்சிருக்கும். இறைவன் உணர வைத்து விட்டார். நம் இறைவன் நம்மை காத்து கொண்டு தான் இருக்கிறார். எவ்வளவு பணம் பொருள் இருந்தாலும் அந்த நோய் கிருமிகளில் இடமிருந்து யாரும் விடுபடவில்லை. எல்லாரையும் தாக்குச்சு. பணம் பொருள் யாரையும் பார்க்கல, வயசை பார்க்கல, எல்லாரையும் தாக்குச்சு. ஆனால் எல்லாரும் விழிப்படைஞ்சிட்டாங்க. அந்த கிருமிகளுக்கு இடம் கொடுத்தது யார்? இந்த உலகம் என்றால் தூசிகள் இருக்கும், அது பேர் தான் ஓசோன் லேயர். அப்போ அந்த தூசிகள் இருந்தால் கிருமிகளும் இருக்கும், அது இயற்கை. அந்த கிருமிகளிலிருந்து நம்மை காப்பதற்காகத்தான் மனித இனத்திற்கு 6வது அறிவை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம முழுமையாக யாரும் பயன்படுத்தாததால் அதை பயன்படுத்த வருடத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இறைவன். 2020 எல்லாம் பயன்படுத்துக்க, அதாவது 2020
இந்த நடந்த நிகழ்ச்சிகளால் எல்லாரோட ஆறாவது அறிவு முழுமையாக இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, தெளிவாயிட்டாங்க. அந்த ஒற்றுமைனா என்னன்ற தெளிவு வந்துடுச்சு. இன்பம்னா என்ன, அது எங்கே கிடைக்குது அப்படின்ற தெளிவு வந்துடுச்சு. அப்போ இன்பம் எங்கே கிடைக்குது அவங்களுக்கு சிந்தனை இருக்கும், குடும்பத்தில். ஏன்னா அந்த உயிர் பயம், இந்த மனித இனத்திற்கு எல்லாருக்கும் உயிர் பயம் ஒரே நேரத்தில் வந்தது. யாரால? சிறு கிருமிகளால். அந்த சிறு கிருமிகள் நம்மை தாக்குகிறது. நம்மால் அதனிடமிருந்து விடுபட முடியவில்லையே. அதுக்காக நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க, முடியல, அதை தடுக்க முடியல. ஏன்? மனித இனத்தால் மட்டும்தான், அதாவது அவரவர்கள் உடல்களை அவரவர்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்பதை உணர்த்திய வருடம் 2020. அந்த கிருமிகளுக்கு நாம் இடம் கொடுத்ததால் தானே, நமக்கு தெரியாதே நிறைய கிருமிகளுக்கு இடம் கொடுத்துருக்கோம். ஆனால் என்னாவது, இப்போ இந்த கிருமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்றாங்க. இது அதிகமான கிருமிகள், சீக்கிரம் நம்ம உடலில் இணையக்கூடிய கிருமிகள். அந்த கிருமிகள் நம் உடலை, அதாவது ஒரு கிருமி இல்லைங்க, கோடிக்கணக்கான கிருமிகள் ஒன்று சேர்ந்தால்தான் நம் உடலை பாதிக்கும். அப்போது சேர்றதுக்கு வாய்ப்பு யார் கொடுக்கறது? நாம தானே. அந்த வாய்ப்பு கொடுத்தது நாம தானே. அதில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும். அப்போது தப்பிக்கணும்னா நம்ம ஓடக்கூடாது, அதை விரட்ட வேண்டும். அது நம்மிடம் இருந்து தப்பித்து செல்ல வேண்டும். அதற்கேற்றாற்போல் நம் உடல் உள்ளுறுப்புகள் இயற்கையாக இறைவன் அமைத்திருக்கிறார். அதை உணரக்கூடிய அறிவாகிய ஆறாவது அறிவை இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம உடல் உள்ளுறுப்புகளை வலிமையை வச்சுருந்தா எந்த கிருமிகளும் உடலுக்குள்ள இருக்கிறதுக்கு இடம் இருக்காது. தடைகளால் தேக்கங்கள், தேக்கங்களினால் கிருமிகள், அந்த தேக்கங்கள் தான் கிருமிகளுக்கு இடம் கொடுக்கின்றன. அப்போ முதல் தேக்கம் எங்கே இருக்குது நம்மளுக்கு பார்த்தா, லங்ஸில். ஏன்னா யாருமே ப்ரீத்திங் சரியாகவே இழுக்கிறது இல்லையே, ஏதோ வாழ்ந்தோமா சம்பாரிச்சோமா அப்படி தான் இருக்காங்க. இப்போ அந்த சம்பாதிக்கிற பணத்தோட உணர்வு தெரிஞ்சிருக்கு பாருங்கள், பணம் காப்பாத்துச்சா, பணம் தேவை வாழ்வதற்கு. ஆனால் நம்மை வாழ வைப்பதற்கு உடல் உள்ளுறுப்புகளின் வலிமை தேவை என்பதை உணர்த்திய வருடம் 2020. அதை நாம் போற்ற வேண்டும். நம் மனித இனத்தையே பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ வைப்பதற்காக இந்த 2020 வருடத்தில் நம்மளை தாக்கி பார்த்தது கிருமிகள், அதிலிருந்து நம்ம விடுபட்டோம். அடுத்தது எந்த ஒரு கிருமிகளாலும் நாம் மனித இனத்தை அழிக்க முடியாது. நாம் மனித இனம் விழிப்படைந்து விட்டது, நம்முள் இருக்கும் சக்தியை உணர்ந்து விட்டது. வயதாவதால் தான் நோய்கள் அப்படின்ட்டு நம்ம மனித இனத்தில் மூளையில் பதிஞ்சிருந்தது பாருங்கள், அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இந்த நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் தாக்கியது. அதனால் ஈஸியாக உணர்ந்துட்டாங்க, வயசுக்கு எதுக்கு காரணம் இல்லை. அப்போது உள்ளுறுப்புகளின் வலிமைக்கும் நோய்களுக்கும் தான் காரணம் என்பதை உணர்த்திய வருடம் 2020 வருடம். அதை நாம் தூற்ற வேண்டாம், அதை நாம் தூற்ற வேண்டாம். நம் மனித இனத்திற்கு நீண்டாயில் நிரந்தரமான இளமையை, நிரந்தரமான மகிழ்ச்சியை, குடும்பத்தில் இணைந்து அமிர்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த எண்ணத்தை வரவைத்த வருடம் 2020. நம்மை நீண்டாரின் பாதையின் படிக்கட்டாக 2020 அமைந்து விட்டது. நம் மனித இனம் முழுவதும் அந்த படிக்கட்டில் ஏறி வந்தாச்சு. இனிமேல் பயமே இல்லை. ஏன்? உணர்ந்துட்டோம்ல, ஆறாவது அறிவு விழிப்படைஞ்சிருச்சுல. இனிமேல் நம் உடல் உள்ளுறுப்புகளை எந்த கிருமிகளும் தாக்க முடியாது. ஏன்னா உடல் அவ்வளோ உள்ளுறுப்புகளில் பலம். நம் உள்ளுறுப்புகள் எல்லாமே நம்மளை காக்கணுன்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க போராடினு இருப்பாங்க. நம்மளை காப்பாற்றக்கூடியவர்கள் நம் உடல் உள்ளுறுப்புகளால் மட்டும்தான் முடியும். நம்ம உடல் உள்ளுறுப்புகள் தான் நம்மை காப்பாற்றும். அவங்களுக்கு வலிமை இருக்குன்னு இல்லை, அவங்க வலிமை தேவைன்னு அவங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கணுங்க. அந்த தேவையான உணவு கிடைக்க வைக்கிறதுக்கு யாரால் முடியும்னா நம்மளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா தடைகளை எடுத்தால் தானே நம்ம சாப்பிட்றோம்னு நினைக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தடைகளை எடுத்தால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடலுக்குள்ளே போய் உள்ளுறுப்புகளின் உணவாக மாறும். அதை மாற்றக்கூடிய சக்தி உடல் உள்ளுறுப்புகளுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சக்தியும் யாருக்கும் இல்லை. அப்போ அந்த உள்ளுறுப்புகள் பலமாக இருந்தால் தான் அவங்க ஏற்ற உணவாக மாற்றி
ஏழு தாதுக்களாக மாற்றி அவங்க பலமாக இருப்பாங்க. அவங்க பலமாக இருந்தால் எந்த கிருமிகளாலும் நம் உடலை தாக்க முடியாது. இதை உணர்த்திய வருடம் 2020. இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம மனித பிறவி மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் எல்லாம் உறவினர்கள், நாம் எல்லாம் நண்பர்கள். இந்த புனிதமான பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த புனிதமான பிறவி என்பதை உணர்த்திய வருடம் 2020. இந்த புனிதமான பிறவியை முழுமையாக அனுபவிக்கும் சக்தி இந்த புனிதமான மனித பிறவிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதை உணர்த்தது 6வது அறிவு. அதனால் நம்ம உடலாகிய தாய் தந்தை பித்ருக்களை, நம் உயிராகிய நம்மை படைத்த இறைவனை, நாம் என்ற இரண்டு இணைந்த உணர்வு, நாம் பாதுகாப்போம். நம்ம பித்ருக்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்கலாங்க. இன்றைக்கி நம்ம உடலில் வாழ்ந்துக்கின்னு இருக்காங்க நம்ம அம்மா அப்பா பித்ருக்கள் எல்லோருமே. நம்மை படைத்த இறைவன் நம்ம உடலில் உயிராக வாழ்ந்துன்னு இருக்கார். அவங்கள மகிழ்விப்பது தான் நம்ம குடும்பத்தில் அன்பு பாசம் நேசம் இன்பம் என்ற அமிர்தம் நிலை நிறுத்தப்படும். அதை நம்ம உணர்ந்துட்டோம். இனிமேல் எங்கேயுமே ஒற்றுமை தாங்க. நம்ம மனித இனம் இனிமேல் ரொம்ப இணைஞ்சு ஒற்றுமையாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இதனால் எந்த கிருமிகளும் நம்மை தாக்காது. ஒற்றுமையை உணர்த்திய வருடம் 2020. உடல் உள்ளுறுப்புகளின் வலிமையினால்தான் நாம் காக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்திய வருடம் 2020. நமக்கு நீண்டாயில் நிரந்தர இளமை இருக்கிறது என்பதை உணர்த்திய வருடம் 2020. வயதாவதால் நோய்கள் இல்லை, எந்த வயதிலும் நோய்கள் வரும். உடல் உள்ளுறுப்புகளின் வலிமையே காரணம். அந்த வலிமை குறைவதால் தான் எந்த வயதிலும் நோய் வருகிறது என்பதை உணர்த்திய வருடம் 2020. அப்போ நம்ம மனிதனும் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கு பாருங்கள். இதை இறைவனை உணர்த்திட்டார் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு இனிமேல் இன்பம் மட்டும்தான். இனிமேல் வரும் வருடங்கள் அனைத்திலும் நம் மனித இனம் எல்லாமே கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் செல்வ செழிப்போடு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு குடும்பத்தினரோடு இணைந்து இளமையை நிரந்தரப்படுத்தி வாழ்ந்து கொண்டே இருப்போம். அது உங்களால் மட்டும்தான் முடியும், உங்களால் மட்டும்தான் சாத்தியம். விழிப்படைந்து விட்டீர்கள். நாம் யாருக்கும் அடிமை அல்ல, நாம் யாருக்கும் அடிமை அல்ல என்பதை உணர்த்தி விழிப்படைந்து விட்டுவிட்டது 2020 வருடம். அந்த கிருமிகளிடமிருந்து நாம் விடை பெற்று விட்டோம். ஆனால் வரும் காலத்தில் வரும் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை நம் உடல் உள்ளுறுப்புகளுக்கு நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். அதை நாம் உணர்ந்து விட்டோம். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, அரைத்து சுவைத்து உண்ணும் உணவுங்க. எந்த உணவாக இருந்தாலும், உங்களுக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலும், அது உங்களுக்கு பிடிச்சதை தான் நல்லா சாப்பிடுங்க. அதை அரைச்சி சுவைச்சு சாப்பிடுங்க. ஆழ்ந்த சுவாசம், வாரத்துக்கு 3 நாள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதுக்கு? உங்கள் உடல் உள்ளுறுப்புகளின் ஆசனங்களுக்காக. அழுத்தங்கள் கொடுத்த தேவையில்லாத கழிகளை எடுத்துருக்கு. தியானம், எண்ணத்தை பலப்படுத்த. அடுத்தது நடைப்பயிற்சி. இந்த 5 ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இயற்கையோடு இயற்கையாக இணைந்து கொண்டிருக்கலாம் மகிழ்ச்சியாக. இதுதான் இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்தல். அப்போ இன்பம் மட்டும்தான் நமக்கு, துன்பம் கிடையாது. இப்போ நம்ம உணர்ந்துட்டோம், அனைத்து துன்பங்களையும் நம் மனித இனம் அனுபவித்து விட்டது. இனிமேல் இன்பங்கள் மட்டும்தான் மனித இனம் வாழும் காலம் வரை. இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. அதனால் உங்கள் நேரத்தை, உங்கள் உடல் உள்ளுறுப்புகளுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நான், உங்கள் நண்பர்களில் ஒருவராக நான், இந்த இயற்கையின் இயற்கையாக இருக்கும் இறைவன் அனைவரிடம் இருக்கிறார் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதனால் உங்கள் நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி, அதாவது முதலீடு, ஒதுக்குறதுன்றது முதலீடு. அந்த முதலீட்டால், நாம் கொடுக்குற நேரத்தின் முதலீட்டால் லாபம் மட்டும்தான், நஷ்டம் கிடையாது. பொன் பொருள் எவ்வளவு இருந்தாலும் நம் உடலை காப்பாற்ற முடியாது. நம் உடல் உள்ளுறுப்புகளின் வலிமைதான் காப்பாற்றும் என்பதை உணர்த்தியது 2020 வருடம். அதை நாம் புரிந்து கொண்டோம். அதனால் இன்றைக்கி நமக்கு இனிமேல்
தனிமை அப்படின்றது கிடையாது, ஒற்றுமை. அந்த ஒற்றுமையில் நாம் இருந்துக்கினு இந்த மனித இனம் எந்த ஒரு விபத்து ஆபத்து இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல், குடும்பத்தினரோடு நண்பர்களோடு உறவினர்களோடு இந்த ஊரோடு ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இது உங்களால் மட்டும்தான் சாத்தியமாகும். சாதனை என்பது நம் மனிதனம் ஒற்றுமையாக இருக்க வைப்பதுதான் சாதனை. அந்த சாதனையை இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டார். அடுத்த சாதனை என்னென்னா, இறைவனை நம் உடலில் தங்க வைப்பது நிரந்தரமாக. அதுக்கு நம் தாய் தந்தை மூதாதையர்களாக உடலில் உள்ள உள்ளுறுப்புகளை நோய் இல்லாமல் காக்க வைப்பது. அதை நம்ம இனிமேல் செஞ்சிருவோங்க. எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் அதுக்கே நேரம் பத்தாதும் போது நம்ம உடலை பராமரிக்கிறதுக்கு எப்படி நேரத்தை ஒதுக்க முடியும் அப்படின்னு கேள்விக்குறியாக இருந்தாங்க. ஆனால் இந்த 2020 நோய்த்தன்மையில் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னும் போது எப்படி சம்பாரிச்சாங்க இல்லையே? அப்போ இருந்துதான் ஆனாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தன, ஆனால் இருந்துட்டாங்களே. நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கியிருந்தேன், உடல் உள்ளுறுப்புகளுக்காக கொஞ்சம் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த பிரச்சனையும் வந்திருக்காதே. ஆனால் நம்ம விழிப்படைந்து விட்டோம். இந்த பிரச்சனை வந்ததால் தான் அதிகமான விழிப்பு நமக்கு வந்துடுச்சு. இனிமேல் நம்ம நேரத்தை நம் உடல் உள்ளுறுப்புகளுக்காக கொஞ்சம் ஒதுக்கி நீண்ட ஆயுளோடு நிரந்தர இளமையோடு நோயில்லாமல் மகிழ்ச்சியாக குடும்பத்தில் ஒற்றுமையாக இணைந்து வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். வரும் வருடங்களில் இளமை என்பது நம் உடல் உள்ளுறுப்புகளின் வலிமையை பொறுத்துத்தான், முதுமை என்பது வயதாவதால் அல்ல உள்ளுறுப்புகளின் வலிமையை நிரந்தரப்படுத்தினால்தான் அப்படின்றத உணர்ந்துட்டீங்க. அப்போது முதுமை என்பது முற்றும் உணர்ந்த தன்மை, வயதாவதால் உள்ளுறுப்புகள் நலிவடைவதில்லை, உள்ளுறுப்புகளின் பலவீனத்தால் தேவைகள் கிடைக்கல, அதனால் பலவீனம், அதனால் பலவீனம் அடைந்திருக்கிறது, ஏன்னா உணவு கிடைக்கல அப்படின்றத உணர்ந்துட்டோம். அப்போது வயசுக்கும் நோய்களுக்கு காரணம் இல்லை, அதை நல்லா உணர்ந்துட்டோங்க. இனிமேல் நம்ம உடலை பராமரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. 100% உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருந்து கொண்டே இருக்கும். ஒற்றுமை என்பது இளமையோடு சேர்ந்த ஒற்றுமை. அதாவது மகிழ்ச்சி இருக்கும், இன்பம் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், இதெல்லாம் இணைஞ்சது தான். முதல்ல குடும்பத்தில் இது இருக்கணும். அந்த குடும்பத்தில் நிரந்தரப்படுத்திடுவீங்க நீங்கள் இனிமேல். அடுத்தது தான் உறவினர்கள், அடுத்தது நண்பர்கள், அடுத்தது இந்த ஊர், அடுத்தது உலகம். சரி, எல்லாருமே சந்தோஷமாக இருப்பல்ல. அப்போ இந்த உலகமே மகிழ்ச்சியாக இருந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், இனிமேல் வரும். அது உங்களால் மட்டும்தான் சாத்தியமாகும். நன்றி, வணக்கம்.